நாட்டில் களையப்பட வேண்டியது ஜாதி மத மோதலா, பணத்தின் மீது காதலா, அல்லது அதிகார போதையா? காந்தியடிகள் அவர்கள் லண்டனுக்கு சுற்றுப்பயணமா போறாரு. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா, லண்டன் அதிபர் மாளிகையில அவருக்கு மிகப்பெரிய விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படி கார்ல போய்கிட்டு இருக்காரு காந்தியடிகள். போகும்போது அந்த அதிபர் மாளிகைக்கு முன்னாடியே ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு குடிசை பகுதி வருதுங்க. அங்க வந்து இருக்கிற மக்கள் எல்லாம் ஓடியாடுறாங்க. ஐயா, நீங்க எவ்வளோ பெரிய மகான், நீங்க எங்க பூமிக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா, வந்ததே வந்துட்டீங்க, ஒரு வாய் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு காந்தியடிகள் சொல்றாரு, இல்லைங்க, நான் வருவேன்னு சொல்லி எதிர்பார்த்து உங்க நாட்டு அதிபர் மாளிகையில எனக்காக விருந்து தடபடலாம் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. அதனால இங்க நான் சாப்பிட்டேன்னா எனக்கு வயிறு நிறைஞ்சு போயிரும், அங்க போய் சாப்பிட முடியாது, வேணா ஒரு சொம்பு தண்ணி கொடுங்க, அதை வாங்கி குடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க ஐயா. உடனே அந்த ஊர் மக்கள்லாம் ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வந்து தராங்க, குடிச்சிடுறாரு. இருந்தாலும் அந்த மக்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க, எவ்வளோ பெரிய தலைவர், நீங்கள் ஒரு வாய் சாப்பிட்டு போனால் சந்தோஷப்படுவோமேன்னு சொல்லிட்டு. அதை குறிப்பால் உணர்ந்த காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு தட்டு ஒன்று கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மக்கள்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயா, நாங்களாம் தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்கள், நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டு தட்டில் நீங்களாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியும் அதை மீறி காந்தியடிகள் அந்த தட்டை வாங்கிட்டு போயிடுறாரு. அதிபர் மாளிகைக்குள்ளேயும் போயிட்டார். அங்க போய் பாத்தீங்கன்னா, காந்தியடிகளுக்கு வெள்ளி தட்டுல வந்து உணவு பரிமாறுறாங்க. அப்படி பரிமாறும்போது அந்த உணவுகளை வேணான்னு சொல்லி காந்தியடிகள் தடுத்துட்டு இந்த தட்டு எடுத்து கொடுக்குறாரு. இந்தாங்க, இந்த தட்டுல எனக்கு உணவு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்க இருக்கவங்களும் அதிர்ச்சி எந்திரிச்சிட்டு நின்றுட்டாங்க. ஐயா, இந்த தட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா கீழ ஜாதிக்கார சாப்பிடக்கூடிய தட்டு, இதுல போய் நீங்க சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே காந்தியடிகள் என்ன தெரியுங்களா சொன்னாரு, யா மனுஷன் அப்படின்னு யாரை நிர்ணயிக்கணும் அப்படின்னா, அவன் ஜாதி மதத்தை வச்சு ஒரு மனுஷன் நிர்ணயிக்க கூடாதுங்க, அவனுடைய எண்ணத்தை வச்சுதான் மனுஷன் நிர்ணயிக்கணும்னு சொன்னாரே. இப்படிப்பட்ட பெரிய பெரிய மகான்களும் தலைவர்களும் கூட ஜாதி வெறி பார்க்காதப்பா, மதத்தை பார்க்காத, நம்ம எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணுன்னு சொல்லியும் இன்னைக்கு யாராவது கேட்கறமா? அதனாலதாங்க ஐயா சொல்றேன், நம்ம நாட்டுல உடனடியா களையப்பட வேண்டியது எது அப்படின்னா, இந்த ஜாதி மத மோதலின். குடிசைவாசியே சொந்தக்காரன், நலிந்தவனே நண்பன், தோட்டியே தோழன் அப்படின்னு வாழ்ந்து பாருங்க, அதுதானே ஒரு இன்பமான வாழ்க்கை. ஐயா ஒன்றும் இல்லைங்க, ஒரு குடிசைவாசி எடுத்துக்கோங்க, ஒரு பங்களா வீட்டுக்காரன் எடுத்துக்கோங்க. அந்த பங்களா வீட்டுக்காரன் வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, குரோட்டன்ஸ் செடியை மாடல் மாடலாக வச்சு வளர்ப்பான். அந்த குடிசைவாசிக்காரன் எதையும் வச்சு வளர்க்க மாட்டான், தன்னால் குப்பை மேனி செடிகள் வளர்ந்துருக்கும். இந்த பங்களா வீட்டுக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த குடிசைவாசி வந்து தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன். இந்த பங்களா வீட்டுக்கு முன்னாடி அவன் வச்சு வளர்த்துருக்க அந்த குரோட்டன்ஸ் செடி பார்க்கறதுக்கு நல்லா அருமையாக அற்புதமாக இருக்கும், பார்க்கவே கண்ணை பறிச்சுக்கிட்டு போகிற மாதிரி அழகாக இருக்கும். அதே இந்த குடிசைவாசி வளர்க்காத தன்னால் வளர்ந்து நிற்கிற அந்த குப்பைமேனி செடிகள் வந்து பார்க்க அழகாக இருக்காது, ஆனால் ஆயிரம் ஆயிரம் மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இதிலிருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நலிந்தவன் கூட, தாழ்த்தப்பட்ட ஜாதியிலிருந்து வந்தவன் கூட நம்ம நாட்டை வளர சாக்குவான், அவனாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, இதை சொன்னது யார் தெரியுங்களா? முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரையா அவர்கள். ஐயா, தப்பு செய்தவன் தண்டிக்கப்படாமல் இருக்க, தப்பு செய்தவன் தண்டிக்கப்படாமல் இருக்க, தப்பே செய்யாதவன் தண்டிக்கப்படுகிறான், ஏனெனில் அவன் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் என்பதால். இன்னைக்கு இப்படித்தானே போய்கிட்டு இருக்க நம்ம நாடு. அதனால தாங்க சொல்றேன், நம்ம நாட்டுல உடனடியா களையப்பட வேண்டியது இந்த ஜாதி மத மோதலின்.